ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் என்னைக்கே நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பத்து நிமிஷத்தில் இந்த ரெசிபியை சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்காக இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் இருபத்தைந்து கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூடவே வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இந்த சர்க்கரையும் ஏலக்காயும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் இதில் ஒரு நேர்ந்தளம் பழம் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ அந்த வாழைப்பழம் சேர்த்துக்குங்க நான் நேர்ந்தளம் பழம்ன்றதுனால ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்து சேர்த்து இது போல் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் சின்ன பழமாக இருந்ததுன்னா ரெண்டு வாழைப்பழம் போல் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்னா வாழைப்பழமும் சர்க்கரையும் அதை எடுத்து இந்த பவுடரில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் நெய் சேர்த்தா கொஞ்சம் வாசனையாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நான் இது கூடவே பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நான் வந்து இந்த சர்க்கரையும் வாழைப்பழமும் சேர்க்குறதுக்கு முன்னாடியே நான் சேர்த்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த க்ரீம் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் முதல்ல கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் ஈரப்பதம் இதுலேயே நமக்கு கிடைக்கும் இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவை கலந்து கொடுக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயா கலந்து கொடுக்கலாம் அப்பதான் நமக்கு இதை சுட்டி எடுக்கும் போது நல்லா பிளஃபியா இருக்கும் இப்போ நல்லா இது போல நல்லா ஃப்ரீயா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தமாக நம்ம பிணைய வேண்டாம் இப்போ இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து சேர்த்துட்டு நல்லா திக்கான பதமா நான் கலந்து விட்டுட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு எண்ணெயில விடுறதுக்கு எவ்வளோ ஈஸியான பதமா இருக்கு பாருங்க இந்த பதம் இருந்தால் தான் நமக்கு எண்ணெயும் இழுக்காது எண்ணெயில் விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு சூடான எண்ணெயை ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை போல் எடுத்து ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இது எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இது போல் ஒரு ஒரு உருண்டைகளாக கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் விட்டு விட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடலாம் போல் அடியிலெல்லாம் கலர் மாதிரி வருது பாருங்கள் இது நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போடலாம் அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விடலாம் அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் இந்த மாவுல்லாம் இப்போ மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகிடுச்சு இது நல்லா பொன்னிறமாக சவந்து வந்துடுச்சுல இப்போ அதை எடுத்து அப்படி ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இது எண்ணெய் எல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றியாச்சு அவ்வளோதான் எவ்வளோ டேஸ்டியான இந்த ரெசிபி ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஈவினிங் டைமில் எதனா ஸ்நாக்ஸ் ஆப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி டேஸ்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ